ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் சர்வருக்கு இன்றைக்கி நைட் என்ன ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். சும்மா பங்கமான ஈவெண்ட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் ஓவர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டுங்க. சும்மா தார் மார் தக்காளி சோர் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஈவெண்ட் என்ன ப்ரோ, அது எப்படி இருக்குது, இதுதான் மக்களே அது, சரிங்களா? சரி, டைரெக்டாக உள்ளே போய் பார்த்துருவோம். அது என்ன மாதிரி ஈவெண்ட்டு, எப்படி ப்ளே பண்ணுறது, எவ்வளோ டைமண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உள்ள போயிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈவெண்ட்டு. இந்த பாருங்கள், ஸ்பின் ஃப்ரம் த அன்ஃப்ரோசன் ப்ரைஸ் அப்படின்ருக்கு. இது எல்லாமே அன்ஃப்ரோசன், இன்னும் ஃப்ரீஸ் ஆகலை, சரிங்களா மக்களே? இதுதான் மக்களே. இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னு நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு கிடையாது, ஒரு ஸ்பின் சுற்றுனீங்கன்னா 15 டைமண்ட்ஸ், 5 ஸ்பின் சுற்றுனீங்கன்னா 120 டைமண்ட்ஸ். இது வெறும் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டிஸ்கவுண்ட்டு, சரிங்களா? இதெல்லாம் அவ்வளோ வர்த்தா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ரூல்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் பாருங்களேன், அது வேறு லெவலில் இருக்கும். இந்த பண்டில் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் ஹேர் ஸ்டைலு வேறு லெவலில் இருக்குது மக்களே, சொல்லலாம், கண்டிப்பாக வேறு லெவலு. ஆனால் என்ன ஒன்று, அந்த கோப்ரா, அந்த பாம்புக்கு பல் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பல்லை தூக்கி மண்டைக்கு மேலே அனிமேஷனாக சுருவிருக்கானுங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம், சும்மா செம்மையாக இருக்குது. பண்டில் வந்து காஸ்ட்யூம்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குங்க. பாருங்களேன் என்னென்ன ப்ரைஸ் பாருங்களேன், 10 more spin டு ஃப்ரீஸ் ஓவராக. அப்போ 10 ஸ்பின்னு சுற்றினாதான் இது கீழே இருக்கிறது ஃப்ரீஸ் ஆகும், 20 ஸ்பின்னு சுற்றினாதான் அடுத்த ரவுண்டு ஃப்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தாங்க அந்த இது ஃப்ரீஸ் ஆகும். இதுதாங்க இப்போ ஃபஸ்ட்டு ரூல்ஸை படுத்தலாம். ஸ்பின் ஃப்ரம் ஆல் 8 unfrozen ப்ரைஸ் இன் த பிகினிங். ஆஹா, ஸ்பின் ஃப்ரம் ஆல் 8, அப்போ அதில் மொத்தம் எத்தனை இருக்குது, 8 ப்ரைஸஸ் இருக்குது மக்களே. அதில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் ஓவர் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் 10 ஸ்பின், ஃபஸ்ட்டு 10 ஸ்பின்னு சுற்றுறீங்கன்னா தான் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குமா, 5 ப்ரைஸு, சரிங்களா? அந்த 5 ஃபஸ்ட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஓவர் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் 20 ஸ்பின்னு, அதுக்கப்புறம் 20 கொடுத்தா தான் அந்த மேலே இருக்க ரெண்டுமே நம்மளுக்கு இதுவாகும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? அப்புறம் ஆல் ஐட்டம்ஸ் வில் பி சென்ட் டைரக்ட்லி டு யர் வாலெட் ஆர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ டைமண்ட் இருந்தால் ப்ரோ இதுவாகும், சரிங்களா மக்களே? இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 டைமண்ட் இருந்தால் இதை எடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 ஸ்பின் ஆனால் தான் அது ஃப்ரீஸ் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 160 160, அப்புறம் இது வேறு 20 160 160 160, கிட்டத்தட்ட 500 வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸ் பண்ணதை நம்ம சுற்றி எடுக்கணும். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டைமண்ட்ஸில் நம்ம எடுத்துடலாம் மகளே, சரிங்களா? இதுதான் மகளே இந்த ஈவெண்ட்டு. சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்ட் வர்த்தா வர்த்து இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி 1000 டைமுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பபாய், சி யூ, டேக் கேர், ஐ லவ் யூ ஆல், ஹாப்பி நைட்.